வணக்கம், நான் உங்க ஆஷா பேசுறேன். சின்ன வயசுல நம்ம எல்லாருமே புறநானூர்ல படிச்சிருப்போம். 225 இதுல வந்துட்டு ஆலத்தூர் கிழார் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு புலவர் வந்து சோழ மன்னன் நலங்கிண்ணியை பத்திட்டு ஒரு நலங்கிள்ளிய பத்தி ஒரு இது எழுதியிருப்பாங்க. என்னன்னா அவருடைய படை வீரர்கள் பத்தி, போர் போகும்போது முதல்ல போற படை வீரர்கள் வந்துட்டு இது நொங்கு நொங்கு சாப்பிடுவாங்களாம், அந்த நொங்கு தண்ணிய. ரெண்டாவது வந்துட்டு இருக்கிற படை வீரர், செகண்ட் பார்ட் ஆஃப் படை வீரர்கள் வந்துட்டு அந்த நொங்கு வந்து பழுத்து பழத்தை சாப்பிடுவாங்களாம். அதுக்கப்புறம் மூணாவது வர படை வீரர்கள் வந்துட்டு பனங்கிழங்க சாப்பிடுவாங்களாம். ஆக்சுவலி இது மூணும் வெவ்வேறு சீசன்ல கிடைக்கிற விஷயம். அந்த அளவுக்கு பெரிய படை பலம் உள்ளவங்க, அந்த காலத்துல இருந்த ரொம்ப சிறந்த புலவர்கள் எல்லாருமே வந்துட்டு எப்பயுமே பனைமரத்தை வந்து அவங்களோட செய்யுள்ள பாடல்கள்ல இது பண்ணியிருப்பாங்க. அது வந்துட்டு சில மரத்தை தான் விருட்சம் சொல்லுவாங்க, கர்ப்ப விருட்சம்னு. அதுல பனைமரமும் ஒண்ணு, அதோட எல்லா பார்ட்டும் பயனடையுது. இப்ப அதோட ஓலை வந்து நம்ம வந்துட்டு அந்த காலத்துல ஓலைச்சுவடி செய்வாங்க, விசிறி பண்ணுவாங்க, வீட்டுக்கு கூரை போடுவாங்க. அந்த வீட்டுல இருக்கவங்க நீண்ட ஆயுளோட இருப்பாங்க, அது ரொம்ப குளிர்ச்சி உடம்புக்கு நல்லதுன்னு சொல்லுவாங்க. அப்புறம் அந்த பழத்துல இருந்து, அதோட கொட்டையில இருந்து எல்லாமே நம்ம மனித குலத்துக்கு வந்து பயன்படக்கூடியது. அந்த மரம் கூட வந்துட்டு மண்ணரிப்பு, ஏரிகள் சுத்தி இருந்தா வந்துட்டு நிறைய நம்ம அதை பத்தி ஆராய்ச்சி சொல்லணும்னா ஒரு 2-3 மணி அதை பத்தி மட்டுமே பேசணும். இப்ப எல்லாருமே என்கிட்ட காமன் கோல்ட் கேட்டுட்டே இருந்தாங்க. காமன் கோல்ட், பிள்ளைகளுக்கு ரொம்ப சளி இருமல் வருது, என்ன பண்ணணும், ப்ரிவென்டிவ்க்கு ஏதாவது டிப்ஸ் சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் ஏற்கனவே கருவாப்புல நெல்லிக்கா கஷாயம் சொல்லியிருக்கேன். பட் இது இன்னொரு முக்கியமான டிப்ஸ், இது ஜான்வரி பிப்ரவரில மட்டும்தான் கிடைக்கும், அதுக்காண்டி தான் நான் இவெல்லாம் சொல்லல. ஆக்சுவலி நான் வந்து வாங்கி கொஞ்சம் சுயநலமா அஸ்வின் ஐஷிப் ப்ரிப்பேர் பண்ணிட்டு அப்புறம் உங்களுக்கு சொல்லலாம். ஏன்னா நான் ஏற்கனவே 2-3 விஷயங்கள் சொன்னேன். தலையணை ஃபால்ஸ், சீரியஸா என்னை தெரசால இந்த அளவு திட்டினா எங்களுக்கு அங்க கால் கூட வைக்க முடியாத அளவுக்கு கூட்டு வந்தது. காலை 6:00 அடுத்தது போனோம். அப்புறம் 2-3 இது நம்ம சொல்லி ஹேர் கேர் ஷாம்பு, கரசலாங்கண்ணி ஷாம்பு, சத்தியமா சொல்றேன் 3 மாசமா நான் தேடி எனக்கு கிடைக்கவே இல்லை. அது ஆர்கானிக் ஷாம்பு ஸ்டாக்கே வரல, டிமாண்ட் ஆகுது. அதனால இது வந்து நான் எனக்கு கொஞ்சம் சுயநலம் தான், அஸ்வின் ஐஷுக்கு எடுத்து வச்சுட்டு செஞ்சு வச்சுட்டு உங்களுக்கு சொல்லலான்னு நேற்றுதான் எனக்கு அந்த பேக் கிடைச்சிச்சு கையில. என்ன அப்படின்னா, பனங்கிழங்கு இருக்கு இல்லையா, பனம் நொங்கு நம்ம சாப்பிடுவோம். அப்புறம் மரத்துல வந்துட்டு பழமா இருக்கும் நம்ம சாப்பிட்டுருப்போம், நார் நாரா ஒரு பல்லுல எல்லாம் மாட்டிக்கும் சின்ன வயசுல, இப்ப கூட எனக்கு ஞாபகம் இருக்கு அதெல்லாம். அப்புறம் அதை வந்து மண்ணுக்கு சும்மா கடல் மண் மாதிரி மணல்ல போட்டு வச்சிருவாங்க, அது கீழே வந்து வேர் விட்டு வரும், அந்த வேர் வந்து கிழங்கு மாதிரி வரும், அதுதான் பனங்கிழங்கு. பயங்கரமான நாசத்து உள்ளது இந்த பனங்கிழங்கு. வந்து இந்த தை மாசமும் இருக்கு, இப்ப இந்த மாசம் ஜான்வரி பிப்ரவரி மட்டும்தான் கிடைக்கும் சீசன். இப்ப இந்த டைம்ல இது நீங்க வாங்கி இதை வந்து கொஞ்சமா மஞ்சள்தூள் போட்டு தோலோட வேக வச்சிடணும். வேக வச்சுட்டு இதை எடுத்து தோலை உரிச்சிட்டு சின்ன பீசஸா கட் பண்ணி வெயில காய வச்சிடணும். வெயில காய வச்சிட்டீங்கன்னா ஆக்சுவலி அதை வந்துட்டு தண்ணி சத்தெல்லாம் போய் ட்ரை ஆயிடும். 2-3 நாள் காஞ்சா போதும் வெயில. அப்புறம் நீங்க மாவு அரைக்கிறீங்களா, சத்து மாவு அரைக்கிறீங்களா, அந்த மெஷின்ல கொடுத்து இதை அரைச்சிடணும். அரைச்சிட்டீங்கன்னா இது வந்து அப்படியே நைஸ் பவுடரா வரும். ஒரு 2 பக்கெட்ல ஸ்டோர் பண்ணிக்கலாம். இப்ப நான் வந்து 200 கட்டு கேட்டிருந்தேன், எனக்கு என்னோட பேஷண்ட் ஒருத்தவங்க அரைச்சு கொடுத்தாங்க. அவங்க வந்துட்டு 200 கட்டு கேட்டிருந்தேன், அந்த 200 கட்டு ஒரு 2 பக்கெட்ல வரும், ஃபுல்லா 1 வருஷத்துக்கு வரும், கெட்டே போகாது. இது வந்துட்டு நீங்க என்ன பண்ணணும்னா, காலையில இதுல வந்து நம்ம சின்ன ஹார்லிக்ஸ் பாட்டிலோ காம்ப்ளைன் பாட்டிலோ ஏதாவது சின்ன பாட்டில இதை ஒரு எடுத்து வச்சுக்கணும். அதை எவ்வளவு யூஸ் பண்ண போறோமோ அதை மட்டும், மித்ததெல்லாம் அப்படியே எடுத்து உள்ள ப்ரிசர்வ் பண்ணிருங்க. இதை வந்துட்டு நீங்க வேணா பனங்கற்கண்டு இல்லைன்னா பனங்கற்கண்டு போட்டு, பெரிய பசங்களா இருக்காங்க நீங்க சாப்பிடணும், பெரியவங்க சாப்பிடணும்னா சும்மா ஒவ்வொரு ஸ்பூன் எடுத்து காலையில வெறும் வயிற்றுல சாப்பிட்டுட்டு போயிடலாம். இது வந்துட்டு நார் சத்து நிறைய இருக்கிறதுனால மலச்சிக்கல், மோஷன் ப்ராப்ளம் இருக்கிற பிள்ளைகளுக்கு இந்த ப்ராப்ளமே வராது. டெய்லி டான் டான் மோஷன் போயிடுவாங்க. அப்புறம் ஆயுட்காலங்கள் கூடும். சுகர் பேஷண்ட்ஸ்க்கு வந்து சர்க்கரைக்கு ரொம்ப 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 நல்லது. பூமி கடையில் விளையிற கலங்கு வகைகள் சர்க்கரை வியாதிக்காரங்க சாப்பிடவே கூடாது. ஆனா இந்த பனங்கிழங்கு வந்துட்டு இன்சுலின் சுரப்பியை தூண்டும், நேச்சுரல் இன்சுலின் செக்ரீட் ஆகும், அவங்களுக்கு வந்து இது ரொம்ப நல்லது. அவங்க சாப்பிட்டாங்கன்னா சுகர் கூட நல்லா குறையும். இது ஒரு சாதாரணமா நம்மளுக்கு ஈஸியா கிடைக்கக்கூடியது, நீங்க செஞ்சு இந்த சீசன்ல வச்சுக்க கூடியது. இந்த சீசன் விட்டோம்னா நம்மளுக்கு இது கிடைக்கவே கிடைக்காது, உடனே பனங்கிழங்கு வாங்கிருங்க. இது இன்னொரு விஷயம் பண்ணல, நான் எப்படி கொடுப்பேன், இதுக்கு வாய்ப்பு நிறைய இல்லையா, நான் நல்லா கொஞ்சமா பெப்பர் போட்டு. அஸ்வின் கூட அன்னைக்கு வீடியோல தூங்கினா பாத்தீங்களா, நேற்றுதான் கிடைச்சது எனக்கு ஸ்டாக்கு தீர்ந்துருச்சு. இல்ல ஆக்சுவலி அது உடனே ஒரு டம்ளர் பால்ல, பிளெயின் மில்க்ல, ஈவினிங் கொடுக்குற மில்க்ல இது ஒரு ஸ்பூன் போட்டுருவேன், கொஞ்சமா பெப்பர் போட்டுருவேன். போட்டுட்டு இது நல்லா பாயில் பண்ணிட்டு, நம்ம ஏற்கனவே அதை வேக வச்சு காய வச்சுதான் யூஸ் பண்றோம், பட் இருந்தாலும் எனக்கு ஒரு பயம். அதனால இன்னொரு தடவை நான் பாயில் பண்ணிட்டு அப்புறம் அந்த பாலை குடிக்க சொல்லிடுவேன்.
அந்த பால் குடிச்சிட்டா அந்த வாயு பிரச்சனை கூட போயிடும். இது நார்சத்து நிறைய இருக்கிறது மட்டும் இல்லாம இதுக்கு நம்ம ஆக்சுவலி நீங்க அந்த தோலோட வேக போட்டுட்டு தோல் அதுக்கப்புறம் உரிக்கணும். ஏன்னா புழுங்கலரிசி மாதிரி அந்த தவட்டுலதான் நிறைய சக்தி இருக்கு சொல்லுவாங்கல்ல, அதனால இந்த தோலை உரிச்சிட்டு நடுவில் ஒரு போர்ஷன் வரும், அதுவும் எடுத்துட்டு தான் நீங்க கட் பண்ணி காய போடணும். நான் ஏற்கனவே ஒரு டிப் சொல்லியிருக்கேன் பிரெக்னன்சி கேர் வீடியோல, உங்க குழந்தை பயங்கர கலரா பிறக்கணும் அப்படின்னா வருஷத்துல 3 மாசம் மட்டும் பதனி கிடைக்கும். நீங்க 10 மாசம் மாசமா இருக்கும் போது ஏதாவது 3 மாசம் உங்களுக்கு பதனி கிடைக்கும். பதனி காலைல வெறும் வயிற்றுல குடிச்சிட்டே வந்தீங்கன்னா குழந்தை வந்து மில்க் ஒயிட்டா பிறக்கும். நிறைய என்கிட்ட வந்துட்டு ரொம்ப டஸ்கி கலரா இருக்கும் குழந்தை, நல்ல வெள்ளையா பறக்கணும், என் கலர் என் குழந்தைக்கு வரக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. நான் இதை அச்சுக்கும் மிஸ் பண்ணிட்டேன், ஐஷுக்கும் மிஸ் பண்ணிட்டேன், பட் இது எல்லாரும் பயனடையணும். செவ்வாழைப்பழம், அதுக்கப்புறம் இந்த பதனி, கொய்யாக்காய், ஆப்பிள், இதெல்லாம் வந்து நல்ல கலர் கொடுக்கும் குழந்தைக்கு. மூளை வளர்ச்சியா நம்ம மாதுளம் பழம் சொல்லுவோம், அது தனி வீடியோவா போல, இது பெரிய சாப்டர் ஆயிரும். பட் பதனி ரொம்ப ரொம்ப நல்லது, அது குடிச்சாலும் நொங்கு அதை விட நல்லது. நொங்கு பழம் பல்லல எல்லாம் நார் மாட்டிக்கும், நம்ம குழந்தைங்களுக்கு எடுத்து விடணும் தவிர எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதே மாதிரி இந்த பனங்கிழங்கு, எனக்கு கலங்கா சாப்பிடுறத விட நீங்க இந்த மாதிரி வருஷத்துக்கு ஸ்டோர் பண்ணிட்டு இதை சாப்பிட்டாங்கன்னா நம்ம குழந்தைங்கலாம் 100 வருஷத்துக்கு நல்ல ஆரோக்கியத்தோட. நல்லா தெரிஞ்சுக்கோங்க, இந்த மாவு சாப்பிடும் போது குழந்தை நல்லா வெயிட் போடும், நல்லா போன்ஸ் எல்லாம் ஸ்ட்ராங் ஆகும், ஆரோக்கியமா இருக்கும். அதுக்கப்புறம் குழந்தை நீண்ட ஆயுளோட இருக்கும். சளி, இரும, காய்ச்சல், இந்த மூணும் உங்க குழந்தைக்கு வரவே வராது. நீங்க வருஷம் ஃபுல்லா இந்த பனங்கிழங்கு மாவு கொடுத்துட்டு நடுவில் எப்பயா டாக்டர்கிட்ட கூப்பிட்டு போனீங்கன்னா நீங்க என்கிட்ட போன் பண்ணி என்ன திட்டலாம், ஆஷா நீ சொன்ன டிப் சரி இல்லைன்னு சொல்லிட்டு. சளி, இரும, காய்ச்சல் வரவே வராது, பயங்கரமான இம்யூன் பூஸ்டர். எல்லாரும் வாங்கிருங்க, கிடைக்கலன்னா நெக்ஸ்ட் இயர்க்கு நீங்களே பனை மரத்தை வளர்த்துருங்க. நன்றி.